الله الرحمن الرحيم கண்ணியத்துக்குரிய உலமாக்களே இங்கு வருகை தந்திருக்கின்ற கன்னியாவுடைய தலைவர் அல்லாஹ்வர்களே முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல் திணைக்களத்தின் பணிப்பாளர்களே இங்கு கூடிய உலமாக்களே கொழும்பு பெரிய வெளிவாசல் நிர்வாக சபை அங்கத்தினர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாம் நாம் இன்று நோன்பு 28 பின்னேறும் துறைத்தன்படலாம் என்ற சில அவதான நிலையத்துடைய குறிப்பினால் சில நிமிடங்கள் துறை நிற்கலாம் மாநில என்ற ஒரு கருத்துக்கு ஏற்ப நாம் இன்று ஒன்று கூடினோம் இன்று ஒன்று கூடி உரிய நேரம் வரை துறையுடைய அறிவித்தல் வரும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தோம் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான தகவல்களும் நாட்டில் எப்பகுதியிலிருந்தும் குறை கண்டதாக எந்த தகவல் எங்களுக்கு வரவில்லை ஆகையினால் இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லீம் உம்மத்துகளுக்கு கண்ணியமாக நான் இதுவரைக்கும் பிடித்த நோன்பு தொடர்ந்து உங்களுடைய நோன்பில் நீங்கள் இருங்க தொழுகின்ற அமல்கள் இபாதத்துகளை நீங்கள் ஈடுபடுங்க இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சொன்ன மாதிரி நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நாள் சக்குடைய நாள் நோன்பு 29வது நாள் அன்றைய தினம்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் குறை பார்க்குகின்ற நாளாக இருக்கும் அன்றைய தினம் இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லாரும் ஜம்யாவுத்தின் உலமா ஸ்ரீ சமய பண்பாட்டு அலுவலர் நேமம்பள்ளி சங்க அங்கத்தினர்கள் கொழும்பு பெரிய வழிவாசல் உறுப்பினர்கள் துறைக்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் மகரிபோட குறை பார்ப்பதற்காக நாம் ஒன்று கூடுவோம் எனவே அப்பொழுது இன்ஷா அல்லாஹ் நாட்டு மக்களுக்கு திரையுடைய நிலைமை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் தெரிவிப்போம் இன்று நாட்டின் எப்பகுதியிலும் குறை தென்படவில்லை என்ற அந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு நாம் அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நல்லதை கொண்டு அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக தொடராக நாம் பிடிச்சு வந்த நோன்பை அல்லாஹ் தொடர்ந்து பிடிப்பதற்கும் அல்லாஹ் எங்களுக்கு தோல்வி செய்து கொள்வானாக அத்தோடு குறிப்பாக நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன் இதற்கு பின்னால் வருகின்ற செய்திகள் ட்விட்டர் மூலமாக மெசேஜ் மூலமாக டெலிஃபோன் மூலமாக வதந்திகள் பொய் வதந்திகள் அங்கு பெருநாள் கண்டோம் இங்கு நோம் பிறை கண்டோம் அங்கு பிறை கண்டோம் அங்கே தக்பீர் சொல்கிறார்கள் இங்கே தக்பீர் சொல்கிறார்கள் பெரிய பள்ளி மூடிவிட்டு சென்று விட்டார்கள் என்றெல்லாம் வதந்திகள் வந்தால் அதை பொதுமக்கள் முற்றாக நம்ப வேண்டாம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடத்தில் பணிவாக நான் வேண்டிக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்னை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஜமியாவுடைய தலைவர் கண்ணியத்துக்குரிய அவர்கள் பேசுவார்